இந்த நாம விஷன்ல பால் பெட்டனி அதாவது விஷனோட ஆக்டர் சொன்ன அந்த மேண்டலோரியன் லெவல் கேமியோ யாரா இருப்பா யாரா இருக்க தான் இந்த வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ண போறோம் அதுல சில பேரை பத்தி நான் பேச போறேன் அதாவது என்னோட அசம்ஷன்ல என்னோட கெஸிங்ல ஒரு அஞ்சாறு பேரை நான் எடுத்து வச்சிருக்கேன் இவங்க தான் இருப்பாங்கன்ற ஒரு இன்ஸ்டிங் எனக்கு வருது ஸோ அதை வச்சு தான் நான் இந்த வீடியோல பேச போறேன் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க நான் போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் மறக்காம அமைக்கிடுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் அது என்னங்க மேண்டலூரியின் லெவல் கேமியோ அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டார் வார் சீரிஸ் அது ரெண்டு சீசன் சீன் முடிஞ்சிருக்கு சீசன் ரெண்டாவதுல லாஸ்டா ஒரு கேரக்டர் கேமியோ கொடுத்திருப்பாங்க அந்த கேரக்டரை பத்தி நான் சொல்ல விரும்பல அது ஒரு ஸ்பாய்லர் மாதிரி உங்களுக்கு வந்துடும் அதனால அதை பத்தி பேச இல்ல அந்த சீசன் பினாலேயே முடிஞ்ச உடனே மொத்தம் ஸ்டார் வார்ஸ் ஃபேன் பேஸே வந்து அதை பத்தி பேச ஆரம்பிச்சது உண்மையிலேயே ஒரு ஹாட் டாபிக்கா ஒரு ஒரு ரெண்டு வாரம் இன்டர்நெட்ல இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு இன்டர்நெட்டே திருப்பி போட்ட கேமியோ அது இன்னும் அதுலூரியன் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க பார்த்தா மட்டும் அந்த கேமியோட இம்பாக்ட் இருக்காது நீங்க ஸ்டார் வார்ஸ் படங்களையும் பார்த்தாகணும் ஸ்டார் வார்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு மூணு படத்தையாவது பார்த்தா தான் உங்களுக்கு இந்த கேமியோ அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல பால் பெட்டினி இந்த லெவல் கேமியோன்னு சொன்ன உடனே நான் முதல்ல கெஸ்ட் பண்ணது என்னன்னா எவன் பீட்டர்ஸ் தான் எவன் பீட்டர்ஸ் வந்து அந்த கேமியோ வரதுக்கு முன்னாடியே லீக் ஆகிடுச்சு அவர் ஏதோ ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாருன்னு ஸோ குவிக் சில்வர் கேமியோ தான் இருக்கும்னு நம்பப்பட்டது ஆனால் அது வந்து அஞ்சாவது எபிசோட்லேயே வந்ததால அது கண்டிப்பாக இருக்காதுன்னு நல்லாவே தெரியுது ஸ்டில் அந்த குவிக் சில்வர் கேமியோ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட் மல்டிவர்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான தருணம் அப்படின்லாம் நினைக்கும் போது அது அப்படியே அடுத்த எபிசோட்ல குழப்பிட்டான் பட் ஸ்டில் அந்த எபிசோடை பற்றி நிறைய பேர் பேசினாங்க அப்படி எந்த தேரியா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய தேரிகள் வெளியே வந்தது சோ குவிக் சில்வர் கேமியோன்றது வந்து அந்த குவிக் சில்வர் வராம எக்ஸ்மன் யூனிவர்ஸோட குவிக் சில்வர் வந்தது வந்து உண்மையிலேயே ஒரு தரமான கேமியோ தான் அதுக்கு நாம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் ஏன்னா அவன் வந்த பிறகு தான் இன்னும் நிறைய வியூவர்ஸ் வந்து வேண்டா விஷனை பார்க்க ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் புது ஃபேன்ஸா வந்து ஜாயின் பண்ணாங்க சோ கண்டிப்பா அது ஒரு நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான கேமியோ தான் அப்போ இந்த கேமியோ வேற யாரா இருக்கும் கேட்டீங்கன்னா போன வீடியோ பாத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரீட் ரிச்சர்ட்ஸ் பத்தி சொல்லியிருந்தேன் ரீட் ரிச்சர்ட்ஸ் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட லீடர் அவர் தான் மோனிகா ரேம்பியூ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரா இருக்காருன்னு சொல்றாங்கன்னு எல்லா ஃபேன்ஸும் சொல்றாங்க மேபி இருக்கலாம் இவர்தான் அந்த ஷாக்கிங் கேமியோவான்னு கேட்டீங்கன்னா எஸ் இது ஒரு ஷாக்கிங் கேமியோவா தான் இருக்கும் ஏன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எம்சியூல இது வரைக்கும் இல்ல ஏன்னா எம்சியூ ஆரம்பிக்கும் போது ஃபெண்டாஸ்டிக் ஃபோரோட ரைட்ஸ் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியத் சென்ஞ்சுரி ஃபாக்ஸ்கிட்ட இருந்தது ஆனால் இப்போ டிஸ்னி டுவெண்டி எத் சென்ஞ்சரி ஃபாக்ஸ் வாங்குறதால இவங்ககிட்ட ரைட்ஸ் வாங்க வந்துருச்சு ஸோ எம்சியூவில் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வரத்துக்கான ஒரு பெர்ஃபெக்டான டைம் இது ஏன்னா எம்சியூ வந்து ஒரு ஃபெண்டாஸ்டிக் ஃபோர் மூவியை ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க ஸோ இங்கேருந்து டீஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நம்பப்படுது அடுத்த எபிசோடில் தெரிஞ்சிடும் மோனிக்கா யார் அந்த பிரிட்ஜ் கிட்ட பார்க்க போகிறாங்கன்னு ஸோ காத்திருப்போம் அதே மாதிரி இதே ஏரோஸ்பேஸ் இன்ஜினியருக்கு இன்னொரு கேண்டிடேட்டும் இருக்காரு அவரும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அவர் பேர் வந்து ஹேங்க் மெகாய் ஏகேஏ த பீஸ்ட் இவரை வந்து நீங்க வந்து எக்ஸ்மென் த லாஸ்ட் ஸ்டாண்ட்ல பார்த்துருப்பீங்க எக்ஸ்மென் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க ஸோ இவர் ஒரு மியூட்டன்ட் இவர் வரத்துக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு ஆனால் இவர் மேண்டலரின் லெவல் கேமியோ வருவான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஏன்னா இவர் வந்து எக்ஸ்மென்ல மெயின் ராஸ்டர் கிடையாது இருந்தாலும் இந்த லிஸ்ட்ல வச்சுப்போம் லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இது வந்து உங்களுக்கே தெரியும் ஆப்வியஸ் ரீசன்ஸ் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல வந்து வாண்டா விஷன்ல நடக்கிற ஈவென்ட்ஸோட கனெக்டடா இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஸோ இவர் தான் இந்த என்டிங்ல கேமியோ பண்ணுவாருன்னு நம்பப்படுது ஸோ ஸோ இவர் ஹண்ட்ரட் ஒரு செவன்டி பர்சன்ட் இவராதான் இருக்கும்னு நம்ம கன்ஃபார்மா சொல்லலாம் பட் ஸ்டில் மேண்டலூர் லெவல் அந்த லெவல் கேமியோன்னு பார்க்கும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது ni Papong. லிஸ்ட்ல அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து மேக்னிட்டோஸ் ஆமாங்க ரெண்டு மேக்னிட்டோல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா வருவாங்கன்னு தோணுது என் மெக்கலன் இல்ல மைக்கேல் பேஸ் பெட்டர் ஏன் ரெண்டு பேரையும் சொல்றேன்னா மேக்னிட்டோ வந்து காமிக்ஸ்ல பியட்ரோன் வாண்டாக்கு வந்து தந்தை எக்ஸ்மென் யூனிவர்ஸ்லயும் இவன் பேரஸோட கிக் சில்வரோட அப்பாவா தான் மைக்கிள் பேஸ் பெட்டரை காமிச்சிருப்பாங்க எம்சியூல வாண்டாவும் பியட்ரோவும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் அவங்க வந்து ஹைதராவோட எக்ஸ்பெரிமெண்டால தான் அவங்களுக்கு இந்த சூப்பர் பவர் கிடைக்கும் ஏன் இவங்க நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்னா ஏஜ் ஆஃப் ஒல்ட்ரான் ரிலீஸ் ஆகும் போது நியூட்ரன்ஸோட எல்லா ரைட்ஸும் டுவெண்டி எய்த் ஃபாக்ஸ் கிட்டே இருந்தது ஸோ அதனால இவங்களை நார்மல் ஹியூமன் பீங்ஸாக மாத்திட்டு பேக் ஸ்டோரியை கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க வாண்டா விஷனில் வந்து ஏற்கனவே வாண்டாக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஞாபகம் இல்லை அவள் தம்பியே மாற்றி இன்னொருத்தனை அனுப்பியிருக்காங்க அவளுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு அவளோட சைல்டுஹுட பற்றிலாம் டெஸ்ட் பண்ணுறா ஸோ இப்போ திடீர்னு நான் தான் அவங்க அப்பான்னு சொல்லிட்டு ஒரு மேக்னேட்டோ கேரக்டர் உள்ள வந்தா கூட அவளுக்கு அந்த அளவுக்கு ஞாபகத்தோடு தெரியாது ஸோ மேக்னேட்டோ வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அது எந்த மேக்னேட்டோ தான் தெரியல ஏன்னா ஏன்னா எம்சியோட கெவின் ஃபைகி வந்து ஏற்கனவே பேட்ரிக் ஸ்டீவர்ட் கிட்ட சாலக் சாவியர் ரோலை ரிப்ளைஸ் பண்ணுற பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தார் அதுக்கு அவர் முடியாதுன்னு சொல்லி பப்ளிக்காகவே இனிமேல் அந்த ரோலை நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார் ஸோ ஏன் கெவின் ஃபைகி வந்து யாரு யாருக்கிட்டேயாவது கேட்டிருக்கக்கூடாதுன்ற ஒரு தாட் வருது மைக்கேல் ஃபேஸ்பெண்டர் மேக்னிட்டோ வந்தாலும் ஓகே தான் இஎன் மெக்கலன் மேக்னிட்டோ வந்தாலும் ஓகே தான் பட் மைக்கேல் ஃபேஸ்பெண்டர் வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அவர் இன்னும் எங்காக இருக்கார் இன்னும் நிறைய மூவிஸ் பண்ணலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் லிஸ்ட்டில் அடுத்து வரப்போறது வந்து சார்லக் ஜாவியர் ஏகேஏ ப்ரொஃபசர் எக்ஸ் என்னடா ஃபைகி கிட்ட தான் பேட்ரிக் டிவெட் வர மாட்டாருன்னு சொல்லிட்டாரு அப்புறம் எப்படி ப்ரொஃபெசர் எக்ஸ்ன்னு கேட்கறீங்களா அதான் இன்னொரு ப்ரொஃபெர் எக்ஸ் இருக்காரு ஜேம்ஸ் மெக்காயின் அவரை உள்ள பாங்கன்னு நம்பப்படுது ஏன்னாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா வந்து நிக்கிறது ஐ மீன் வீல் சேர்ல வருது நம்ம எக்ஸ் தான் ப்ரொஃபெசர் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அவர் தான் முதல்ல வந்து நிப்பாரு அவர் தான் முதல்ல அந்த ஸ்கூல்ல அட்மிட் பண்ணுவாரு அப்புறம் மேக்னிட்டோ வந்து அவங்களோட பிரைன் வாஷ் பண்ணி அவரோட இப்படி தான் நடக்கும் கண்டிப்பா ஒரு ஆப்ஷனை எதிர்பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் போகிறோம் லிஸ்ட்டில் அடுத்து வரப்போகிறது நம்ம டெட் பூல் நம்ம தலைவன் டெட் பூல் தான் ஏன்னா இவருக்கு எல்லாமே என்னென்ன டைம் லைன் எப்படி எப்படிலாம் சுதப்பி வச்சிருக்காங்கன்னு எல்லாமே தெரியும் ஸோ ஹி கேன் பி தேர் அது மட்டும் இல்லாமல் எம்சியூ டெட் பூல் த்ரீக்கு வந்து க்ரீன் லைட் கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து ஒரு கரெக்டான சமயமாக இருக்கலாம் ஒரு பெர்ஃபெக்ட்டான டைமில் டெட் பூல் வந்துட்டு அங்கே என்ன நடக்குது பேஸ் த்ரீ வரைக்கும் நல்லாவே முடிஞ்சிருச்சு பேஸ் ஃபோருக்குள்ளே நீங்கள் டுவெண்ட்டி எத் சென்ச்சுரி ஃபாக்ஸ் வாங்கிட்டீங்க அயன்மேனாக இருந்துட்டார் இப்போ எப்படி முடிச்சோன்ஸை கொண்டு வர போகிறீங்கன்ற மாதிரி ஸ்க்ரீனை பார்த்து கேட்டாங்கன்னா செம்ம ஃபோர்த் ஆல் பிரேக்கிங்காக இருக்கும் ரயன் ரெனால்ஸை பற்றி சொல்லவே வேணாம் எப்போவுமே ரெடியாக இருப்பார் ஃப்ரீயாவே வந்து நேச்சு ஊத்துறாரு அர்ஜுன் உள்ளுவரின்கும் அப்படி தான் நடித்தார் அவ்வளோதாங்க இந்த லிஸ்ட்டு லிஸ்ட் இதோட முடிச்சிப்போம் இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு என்னோட அசம்ஷனில் வரக்கூடிய கேமியோ அப்பியரன்சஸ் இது தவிர்த்து ஒரு மூணு பேர் இருக்காங்க அவங்கள பற்றி சொல்கிறேன் ஆனால் அது லாஜிக் படி ஒட்டாது சிங்கும் ஆகாது பட் ஸ்டில் அந்த மேண்டலூரின் லெவல் கேமியோனா இவங்க மூணு பேர் தான் கரெக்டாக இருப்பாங்க அந்த ஹைப்புக்கு கரெக்டாக பூர்த்தி பண்ணுறதுக்கு ஸோ அதனால இவங்க மூணு பேரை சொல்கிறேன் இதை வந்து நான் லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை சும்மா ஒரு ஹானரபிள் மென்ஷன் மாதிரி சொல்கிறேன் ஏன்னா அந்த லெவலுக்கு இவங்க மூணு பேரால் மட்டும்தான் தர முடியும் முதல்ல வந்து கேப்டன் அமெரிக்கா கிறிஸ் எவன்ஸோட கேப்டன் அமெரிக்கா ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் இதுக்கு அடுத்து வர போற நிலையில ஏற்கனவே அவர் திரும்ப கேப்டன் அமெரிக்காவா நடிக்க போறார்ன்ற ஒரு ரூமர் கிளம்பி இருக்கு ஸோ ஏன் அவராக இருக்கக்கூடாது ஏன்னா அயன்மேனுக்கு அடுத்து அவர்தான் பெரிய சூப்பர் ஹீரோ எம் சியூல ஸோ கண்டிப்பாக அவராக இருக்கலாம்ன்ற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க்கு ராபர்ட் டோனி ஜூனியரோட டோனி ஸ்டார்க்கு தான் இவர்தான் தான் ஃபேஸு எம் சியூட ஃபேஸ் ஆப்வியஸ்லி ஏன்னா மேண்டோலரின் லெவல் கேமியோலையும் அந்த அளவுக்கு ஒரு ஃபேஸ் கேரக்டர் தான் வந்தது ஸோ அந்த லெவல் ஆள்னா இதை மட்டும்தான் யோசிக்க முடியும் டோனி ஸ்டார்க்கோட கேமியோ மட்டும்தான் யோசிக்க முடியும் ஸோ இவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் பட் நைன்டி இருக்காது ஜஸ்ட் அண்ட் ஹானரபிள் மென்ஷன் லாஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்மேன் யூனிவர்ஸோட ஃபேஸு ஹியூக் ஜாக்மேனோட உள்வரின் எஸ் எனக்கு இந்த தாட்டம் வந்தது அதனால் சொல்கிறேன் ஏன்னா எக்ஸ்மென் யூனிவர்ஸ்ல இவர் தான் அந்த ஃபேஸ் கேரக்டர் இவரை தான் அப்படியே மூவ் பண்ணுவானுங்க ஈவன் டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்டே வந்து காமிக்ஸ்ல கிட்டி பிரைட் தான் டைம் டிராவல் பண்ணோம் ஆனா இந்த மூவில உள்வரின் டைம் டிராவல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி காமிக்ஸ்ல ஹேண்ட் மேன் தான் அல்ட்ரானை கண்டுபிடிப்பான் ஆனா எம்சியூல அயன்மேன் மாத்தி அமைச்சாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களோட ரெஸ்பெக்டிவ் யூனிவர்ஸுக்கு இவங்க தான் ஃபேஸ் ஸோ அதனால உள்வரின் வந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு தாட்ல சொல்றேன் லாஜிக்கல் இந்த பிளாட்டோட சிங்க் கூடிய எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா அது சத்தியமா என்கிட்ட இல்ல மல்டிவேர்ஸ்னு ஒரு கண்டென்ட் மட்டும் தான் இருக்குது அதை வச்சு எது வேணால் இப்படி வேணால் பண்ணலாம் அயன் பண்ண மறுபடியும் வேறு ஒரு இடத்துல இருந்து கொண்டு வரலாம் கேப்டன் அமெரிக்காவையும் அதே மாதிரி பண்ணலாம் யூக் ஜாக் பண்ணி அதே மாதிரி பண்ணலாம் ஸோ அதனால் இந்த மூணு பேரை வந்து நான் ஹானரபிள் மென்ஷனில் சொல்லியிருக்கேன் ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் யார் வர போகிறான்னு யார் கேமியோ பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய லிஸ்ட் டவுன் வீடியோஸ் போடலான்னு பிளான் இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி காமிக்ஸ் எக்ஸ்பிளைண்டும் தமிழில் பண்ணலான்னு இருக்கேன் காமிக்ஸை ஒரு காமிக்ஸை பற்றி அப்படி அதோட கதையை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்ககிட்ட சொல்லலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன் அது போட்டால் உங்களுக்கு ஓகேவான்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்க பிகாஸ் எதுக்கு இதெல்லாம் உங்ககிட்ட கேட்குறேன்னா உங்களுக்கு பிடிச்சிக்கிறது தான் என்னால் பண்ண முடியும் அப்போ வியூஸ் வரும் அப்போ தான் எனக்கும் பண்ணணும்னு தோணும் அதனால தான் உங்களோட டெசிஷனும் என்னென்னு கேட்குறேன் ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மேண்டலோரியன் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க வேண்டா விஷயம் பிஞ்சு வாட்ச் பண்ணாதீங்க சீக்கிரம் சீசன் பின்னாலே வரத்துக்கு முன்னாடி பார்த்து ஏன்னா பாயிலர் வந்து எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்து உங்களை அட்டாக் பண்ணும் ஸோ அப்புறம் பார்க்கறதுக்கே ஒரு இன்ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் வாண்டா விஷயனையும் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடுங்க இது வரைக்கும் ஆரம்பிக்கலான்னா அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு கன்டென்ட்டாக பற்றி பேசுகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் பாய்